ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் அனைவரும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் போதனையிலே அதாவது பார்த்தீங்கன்னா கங்கரன் டஸ்ட் ஃபார் அனாய்டிங், அபிஷேகத்தின் மேல் ஒரு பசி தாகம் நமக்கு இருக்க வேண்டும், அபிஷேகம் ஏன் இந்த அவசியம் என்ற இந்த தொடரிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் ஆவலோடு கூட இந்த செய்திகளை கவனித்து குறிப்பெடுத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான ஊழியம் செய்வதற்கு இது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். அப்படிங்களா, வசனம் சொல்கிறது மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார். அப்படிங்களா, நீங்க அபிஷேகத்தின் மேல நீங்க தாகமாக இருந்தா நீங்க திருப்தி அடைவீங்க, நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதுதான் தாவீது சங்கீதம் 42:1 மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறார். புரியுங்களா, அதனால்தான் நாம் இந்த அபிஷேகத்தின் மேலே ஒரு வாஞ்சை ஒரு ஏக்கம் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனோதானே என்று வாழ்ந்துவிட்டு போகாதபடி வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நோக்கம், ரெண்டாவது வாழ்க்கையில வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம், இது இல்லாமல் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து சென்று விடக் கூடாது. வாழ்வதற்கு ஒரு நோக்கமும் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமும். புரியுங்களா, அப்படி என்றால் சிற்றின்பங்களுக்காக நாம் என்ன பேரின்பத்தை இழந்து விட மாட்டோம். பேரின்பத்திற்காக சிற்றின்பங்களை நாம் உதறி தள்ளி நாம் முன்னேறி செல்ல முடியும். புரியுங்களா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மை நோக்கி கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். புரியுங்களா, பாருங்க, கதறுகிறதுனா சாதாரண அழுகிறதுக்கும் கதறி கதறி அழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா உள்ளத்தை உருக்கி உள்ளம் உடைந்து கண்டிப்பாக இதுக்கு எனக்கு வேணும், பிள்ளை கதறி கதறி அழுதுனா பெற்றோர்கள் என்ன அந்த பிள்ளை விரும்புறத கொடுக்குறாங்களே, அப்படியாக தேவனை நோக்கி கதறினானா. புரியுங்களா, தாவீது தேவனுடைய பிள்ளைகளை தேவ பிரசன்னம் தேவனிடத்துல ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாக இருந்து விட்டது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன், அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கு என் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நான் விளங்க வேண்டும் என்று நீங்கள் என்னை வாஞ்சித்து அதை நாடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்த வான்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காய் அவர்கள் வைராக்கியமாக எழும்பினார்கள், பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா, அதனால்தான் அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். என்ன, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் மேல் அபிஷேகம் கரைபுரண்டு ஓடினதினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இயேசு கிறிஸ்து. காரணம் தேவன் அவரை பிதாவானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் ஒரு வெற்றியுள்ளவராய் ஜெயமுள்ளவராய் வாழ்ந்தார். அதே போல நீங்க இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கனாக்க நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வாழ்வீர்கள். பற்று பாருங்க, ஊழியத்துக்கு இந்த அபிஷேகம் எதற்கு, அபிஷேகம் அந்த ஊழிய தாகம், இந்த தாகம் பாருங்க எதற்கு, ஆண்டவரே நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், அபிஷேகம் இருந்தா அந்த ஊழிய தாகம், கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன். புரியுங்களா, அநேகர் சொல்லுவாங்க திறமையும் அர்ப்பணிப்பு மட்டுமே இருந்தால் ஊழியத்திலே என்னை வந்து வெற்றிகரமான ஊழியம் செய்யலாம் என்று அநேகர் சொல்லுவாங்க. புரியுங்களா, ஆனால்
திறமையும் அர்ப்பணிப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதோடு கூட உங்களுக்கு வல்லமையும் அபிஷேகமும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவும் அவசியமாக இருக்கிறது. வல்லமை, அதே போல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம், அதே போல பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்கள் ஊழியத்திலே உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பார்த்தீங்களாக்க திறமையும் அர்ப்பணிப்போடு கூட இந்த வல்லமை, அதே போல அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக ஊழியத்தை செய்ய முடியும், முன்னேறி செல்ல முடியும். அப்படி என்றால் கர்த்தர் யார் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ, யார் யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ, முழு மனதோடு தன்னிடத்தில் அர்ப்பணிக்கக்கூடியவர்களை தேவன் என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு வல்லமையையும் சத்துவத்தையும் உன்னத பலனையும் என பரலோக காருண்யங்களையும் கொடுத்து கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று யாத்திராகமம் 30:30 தேவன் சொன்னார். ஆரோனையும் அவன் குமாரரையும் எனக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று கர்த்தர் சொன்னார். ஹாலேலூயா, பாருங்க, அப்படி என்றால் வேறு பிரித்தல், ஹாலேலூயா, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். புரியுங்களா, வேறு பிரித்தல் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த தேவனுக்கு பயன்பட முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட தேவன் கல்வாரி சிலுவையில் செய்த நமக்காக சிந்திய ரத்தம் அவருடைய புண்ணியங்களை நினைத்து அவர் கிருபையினாலே நாம் என்ன செய்ய முடியும், தேவனை சார்ந்து கொள்கின்ற பொழுது அந்த பரிசுத்தத்தை நாம் பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்போம், அவருக்காக நாம் என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். புரியுங்களா, அப்ப மிக மிக முக்கியம். புரியுங்களா, அநேகர் பார்த்தீங்கன்னா அதை ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. புரியுங்களா, அதாவது வேறு பிரித்தல், செட் அப்பார்ட் டு காட், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக நம்மை வேறு பிரிக்க வேண்டும். பழைய வாழ்க்கை, பழைய மனிதன், பழைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு பழைய காரியங்கள் நம்முடைய காரியத்தில் வாழ்க்கையில் காணப்பட்டால் நாம் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது. 2 Corinthians 5:14 என ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப பழைய மனிதன் கலைந்து போட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும். புரியுங்களா, புதிய மனிதன், பழைய குடிகாரனோ கோபக்காரனோ தெருவில் நடந்தால் கோணி கோணி நடக்கணும் அப்படி அல்ல, நீங்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டும். அப்படிதான் பாருங்க, 2 நண்பர்கள் நல்ல மதிய வெயில்ல ரோட்டில் நடந்து கொண்டு செல்றாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குறுகிய பாலம், அப்போ அந்த பாலத்தில் 2 நண்பர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்த்தாப்பில் ஒரு லாரி வந்து பயங்கரமாக, அந்த குறுகிய பாலத்தில் ஒரு வண்டி தான், அந்த லாரி மட்டும் தான் போக முடியும், மனிதர்களோ மற்ற யாரும் போக முடியாது. அப்போ இந்த லாரி எதிர்த்தாப்பு வந்து கொண்டிருக்கிறது, இந்த 2 நண்பர்களும் பார்த்தாங்க லாரி பக்கத்தில் வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன செய்வது, லாரி பாலத்தினுடைய மத்திய பகுதிக்கு வந்து விட்டோம், இப்பொழுது நாம் லாரியில் அடிபட்டு மறித்து போகாதபடி நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாலத்துக்கு பாலம் கீழே ஏன்னா ஆறு ஓய்கொண்டது சாக்கடையாறு, அதில் குவித்து விட்டார்கள். குவித்து விட்ட உடனே இப்பொழுது என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக நாற்றெடுத்த இந்த கூவம் நதியை போல் ஒரு சாக்கடையாறு, ஆற்றில் குவித்தவர்கள் இப்பொழுது ஒரு நண்பர் என்ன பார்த்தீங்கன்னா அது ஆற்றினுடைய நாற்றம் பயங்கரமாக இருந்தனால வெளியே எழுந்திருந்து வந்து தன்னை சரிபடுத்து கொண்டு அந்த சாக்கடையெல்லாம் உதறார், உதறி கீழே இருக்க நண்பரை பார்க்கிறார். பார்த்து ஹலோ நண்பரே மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த கீழே இருக்க நண்பரும் சொல்கிறார், இந்த நல்ல மதிய வெயிலிலே உள்ளே இருக்கிற நல்ல சொர்க்கத்தை போல, ஏசி நல்ல சொர்க்கத்தை போல இருக்கிறது, நான் வரவில்லை, நீங்கள் போங்க என்று சொன்னதான். கீழே இருக்க நண்பர் பன்றி, மேலே இருந்து கூப்பிடக்கூடியவர் ஆடு. ஆடு பாருங்க சாக்கடிலிருந்து எழுந்து தன்னை உதறி சரிபடுத்தி என்ன தன்னுடைய பாதையில் நேராக சென்றதான். அதே போல ஒரு விசுவாசி உலக மயக்கங்களிலே உலக பாவங்களிலே படுத்திருந்தால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நீ உன்னை சரிபடுத்தி கொண்டு உன்னை என்ன நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை அழைத்தவர்களுக்கு முன்னேறி செல்ல வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புரியுங்களா, நமக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவசியம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அது ஊழியத்துக்கென்று ஆரோனும் அவனுடைய குமாரரும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவர்கள் வேறு பிரிக்க சொன்னார், அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா, அதனாலே தேவன் சிலர் மேலே
அபிஷேகத்தை என்ன எண்ணெயினால் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார், சிலரை கைகளை வைத்துக்கின்ற பொழுது அவர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். புரிஞ்சுதா? மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேலே தன் கைகளை வைத்தபடினால் அவன் நாணத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்று சொல்லி உபாகமம் 34 அதிகாரம் வசனம் 9 பார்க்கலாம். உபாகமம் 34 அதிகாரம் வசனம் 9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் நாணத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்று பார்க்கிறோம். கைகளை வைக்கின்ற பொழுதே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு நாணத்தின் ஆவியை, வெளிப்பாட்டின் ஆவியை, 30 லட்சம் ஜனங்களை மோசைக்கு அப்புறமாக யோசுவா நடத்துவதற்கேற்ற இந்த உன்னத பலம், நாணம், வெளிப்பாடு எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? கைகளில் வைப்பதன் மூலமாக அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக எண்ணெயின் மூலமாக தாவீது, சவுல் இவர்கள் எல்லாம் எண்ணெயால் அபிஷேகம் ஆண்டவர் அவர்களை பண்ணினார். பாருங்க வசனம் சொல்கிறது, 1 சாமுவேல் 16 வசனம் 13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அட தாவீதுக்கு தைல கொம்பினால் அபிஷேகம் செய்யப்பட்டார் சகோதரர்கள் மத்தியிலே. புரியுங்களா? அதனால்தான் தவுலுக்கு வந்து தைல குப்பியினாலே, தாவீதுக்கு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், தைல கொம்பினாலே அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார் சகோதரர் மத்தியிலே. அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் தாவீது சிங்கத்தையோ கரடியோ அவனால செய்து வெல்ல முடிந்தது, கோலியாத்தை எதிர்த்து வெல்ல முடிந்தது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால் தான் ஊழியத்தில் வரக்கூடியவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு இருந்தாலும், உங்களுக்கு வாழ்க்கையில் தியாகம் இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய பலன் இல்லாமல், தேவனுடைய வல்லமை இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்லாமல் உங்களால் வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது. புரியுங்களா? எப்படி என்றால், 1, தேவ பலன், தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. தேவ பலன், தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் நீங்கள் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியாது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. நல்லா குடும்பத்தை நடத்தணும்னா உங்களுக்கு அபிஷேகம் தேவைங்க. கணவன் மனைவிக்குள் ஆவியின் கனியை காண்பிக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். புரியுங்களா? நீங்க அதான் பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியா என்று பார்க்கணும் திருமணத்தில் நினைக்கின்ற பொழுது. ஹல்லேலூயா! ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய கனி, ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். விட்டு கொடுப்பது, என அன்பை செலுத்துவது, அரவணைப்பது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது, உலக இச்சைகளில் விழுந்து விடாதபடி, உலக சிற்றின்மங்களை விழுந்து விடாதபடி, என கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இந்த ஆவியானவர் மிக முக்கியம், ஆவியானவர் குடும்பம் முக்கியம், அபிஷேகம் மிக முக்கியம். புரியுங்களா? எப்படியாக நமக்கு ஒரு அளவுகோல், புரியுங்களா? நமக்கு ஒரு வேதம் அளவுகோலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நல்லது என்னது, எது கெட்டது என்று நம்மளை உணர்த்துவார் கணவன் மனைவிக்கு. இந்த காரியத்தை செய்கிறோமே, இது கர்த்தருக்கு பிரியமா, இது நமக்கு பிரயோஜனமா, மற்றவர்களுக்கு இடர உண்டாக்குமா, மனைவிக்கு பிரியத்தை உண்டாக்குமா, பிள்ளைகளுக்கு பிரியத்தை உண்டாக்குமா, அவர்களுக்கு இது ரோல் மாடலாக அமையுமா என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேவ ஞானத்தோடு செய்கின்ற பொழுது தவறுகள் வராதபடி இந்த குடும்பம் ஒரு பரலோகத்தை போல அமையும். உங்க வாழ்க்கையில வெற்றி, வாழ்வு, என செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் கரை புரண்டு ஓடும். ஹல்லேலூயா! அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில இந்த அபிஷேகம் இல்லாமல் வெற்றிகரமான காரியங்களை செய்ய முடியாது. பாத்தீங்கன்னாக்க அநேகர் வேதத்தில் இருக்கக்கூடிய தேவதாசர்களை நம்ம பார்த்தோம் என்றால் அவருடைய ஊழியங்களிலே அவர்கள் வெற்றிகரமாக ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு அபிஷேகம் அவசியமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே நம்முடைய ஊழியங்களில் அநேக ஊழியர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அபிஷேகம் இல்லாமல் போய் ஊழியங்களை செய்கின்ற பொழுது அவங்க வாழ்க்கையில் ஊழியங்களில் தோல்வி அடைந்து அவர்கள் மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊர்களுக்கே திரும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அதனால் தான் பழைய ஏற்பாட்டு கூட ஐதிருசபையிலே ஆண்டவர் அந்த ஸ்தேவான் சபைக்கு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதில் கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே இறை பணிகளுக்காக ஆட்களை எடுத்த பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவு உள்ளவர்களையே அந்த இறை பணிக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அப்போஸ்தலர் 6 அதிகாரம் வசனம் 3 ஆதலால் சகோதரர்கள்,
பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அதில் ஸ்தேவான் ஒருவனாக இருந்தான், புரியுங்களா? இப்போ தேவனுடைய வேலைக்கு அடுத்த தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கூட ஈடுபடுவதற்கு ஜனங்களை தேர்ந்தெடுப்பதிலே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹாலேலூயா. இப்போ வல்லமை இல்லாமல் ஊழியம் செய்வது என்பது மழுங்கின கோடாரியை வைத்து கொண்டு மரத்தை வெட்டுவது போல. மழுங்கின கூர்மை இல்லாத கோடாரியை வைத்து வெட்டினா கைதா வலிக்கும், மரமும் விட்டு போடாது, புரியுங்களா? அப்போ நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சரீர முயற்சிகள் வீணான சரீர பலன் எல்லாம் வீணாய் போய்விடும். ஏன்னா ஆத்மாதாயம் நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னாக்க 1904 லண்டன் மாநகரிலே, ஏன்னா அங்கே வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது 1904. திரும்ப 1905 பார்த்தா பெரிய அங்கே ஒரு எழுப்புதல் உண்டானது. பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதலுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு வாலிபன், அவருடைய பெயர் ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், அந்த வாலிபன் 1878 பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்க மறித்தது 1951, தன்னுடைய 72 வயதிலே ஈவான் ஜான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபன், அவர் பாருங்க தன் வாலிப நாட்களிலே லண்டன் அந்த வேல்ஸ் தேசத்திற்காக என்னுடைய எழுப்புதலுக்காக அவர் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? தன்னுடைய தாயார் காலையில் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு போவாங்க, முழங்காலை ஜெபித்து கொண்டே இருப்பார். மதியம் வந்து பார்ப்பாங்க, காலையில் சாப்பிட்ட வைத்த சாப்பாடு அப்படியே இருக்கும், அந்த தட்டை எடுத்துட்டு மீண்டுமாக மதியம் லஞ்ச் வச்சுட்டு போவாங்க. திரும்பி ஈவினிங் வந்து டின்னர் வைக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மதிய சாப்பாடு அப்படியே இருக்குமா? அப்படியாக அவர் ஒன்றல்ல இரண்டல்ல 13 அவர் முழங்காலிலே நின்று தன்னுடைய வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஈவான் ஜான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாலிபன் ஜெபித்தான். அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு நாளிலே அந்த வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை 1904 மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டதினாலே எல்லா இடங்களிலும் பதுவான கடைகள் மூடப்பட்டன. ஆனால் பார்த்தீங்கன்னா கேளிக்கை கூடங்கள், தியேட்டர்கள், நாடக தியேட்டர்கள் மூடப்பட்டன. ஃபுட்பால் கிரவுண்டில் செல்லக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை. பஸ்ஸில் பார்த்தா ஒரு அல்லேலியா துதி பாடல் சத்தம், பஸ்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருசேடை போல என அப்படியாக மாற்றப்பட்டது அந்த நாட்கள். அப்படியாக ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் என்ன வந்து வேத புத்தகம் வாசிப்பு, அல்லேலியா பாடல் என ஒரு பெரிய எழுப்புது. குற்றவாளிகள் இல்லை, பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டுகளுக்கு வேலை இல்லை, ஜெயிலில் மக்களுக்கு அங்கே செல்வதற்கு புதிதாக செல்வதற்கு ஆட்கள் கிடையாது. இப்படியாக இந்த வேல்ஸ் தேசத்தில் வேல்ஸ் ரிவைவல் பார்த்தீங்களா, பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே உண்டானதுக்கு காரணம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் ஈவான் ஜான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சகோதரன் ஜெபித்ததினாலே தேசத்திலே 6 150,000 பேர் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறினார்களாம். 6 150,000 பேர். அப்படி என்றால் அந்த வாலிபன் 13 ஆண்டவரே வேல்ஸ் தேசத்தை சந்தியும் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது பரலோக அக்னி அந்த வேல்ஸ் தேசத்து மேல ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது ஜனங்கள் அனைவரும் மனம் திரும்பினார்கள், குற்றங்கள் குறைந்தது, அங்கே ரட்சிப்பு ஏற்பட்டது, தேவனுடைய பாடல் சத்தம் கேட்கப்பட்டது, குற்றவாளிகள் என இல்லாத ஒரு என தேசமாக மாறியது, புதிதாக குற்றவாளிகள் இல்லாத ஒரு தேசமாக. இப்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் வேல் தேசத்தில் உண்டு பண்ணு காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாலிபன். ஹாலேலூயா. அதுக்கு பின்பாக 1914 கூட வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் நடைபெற்றது போல கூட அந்த தேசம் ஒரு எழுப்புதல தேசமாக இருந்ததுனாலே என வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்து ஏன்னா ஜெர்மனியுடைய விமானம் லண்டன் மாநகர் இந்த வேல்ஸ் தேசங்கள் எல்லாம் குண்டுகளை போட வருகின்ற பொழுது அங்கே அந்த விமானம் வந்து குண்டுகளை போட முடியாதது, அப்படியே யூ-டர்ன் பண்ணி சென்றதான். காரணம் அங்கே எல்லாரும் ஜபம் ஜபம் ஒரு ஜபம் உள்ள ஒரு எழுப்புதல் தேசமாக இருந்ததுனாலே அந்த தேசம் ஜபத்தின் மூலமாய் பாதுகாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம், புரியுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா 1906 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துல கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் 312 அசுசா ஸ்ட்ரீட் 312 அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவிலே பார்த்தோம் என்றால் அந்த சபையை வழி நடத்தினவர் வில்லியம் ஜே செக்மா என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு ஏன்னா வந்து இமிகிரண்டாக இருந்தவர், அங்கே இருக்கிற ஜனங்கள்
ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க ஜனங்களாக இருந்தாங்க. அந்த நாட்களில் தேவன் அந்த அசுசா ஸ்ட்ரீட்ல எல்லாம் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றினார். 1906 எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, பேசிக்கொண்டே இருக்காங்க, அந்நிய பாஷையை நிப்பாட்ட முடியல. அப்பொழுது அந்த பெந்தகோஸ்தே மூமெண்ட்ஸ் ஆரம்பித்து திருச்சபைகள், பெந்தகோஸ்தே திருச்சபைகள் புற்றி சிலை போல எழும்ப ஆரம்பித்தது. தெரு அசுசா ஸ்ட்ரீட்னுடைய அந்த ரிவைவல் உலகம் முழுவதும் பற்ற, மேற்கிருந்து கிழக்கு தேசங்களிலே பற்ற ஆரம்பித்தது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியாண்டு அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனாலே. ஹல்லேலூயா. 1904 இவான் ராபர்ட்ஸ் என்று அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதனாலே வேல்ஸ் ரிவைவல் உண்டானது. 1906 என வந்து பார்த்தீங்கன்னா 312 அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல், அது அங்கே அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் அந்த பெந்தகோஸ்தே ரிவைவல் பரவியது என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதனாலே இந்த பரிசுத்த ஆவியாண்டு அபிஷேகம் இருக்கின்ற பொழுதுதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்தாங்க. கர்த்தர் 30 லட்சம் ஜனங்கள் இறைச்சியை கேட்டாங்க. ஏன்னா கும்மட்டிக்காய்கள் சாப்பிடுவதாண்டு ஆண்கள் அழுதாங்க. கர்த்தர் அவர்கள் இறைச்சியை கொடுக்கும்படியாய் கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்பினார். கீழ்காற்றை அனுப்பிய பொழுது வனாந்திரத்தில் காடைகள் வந்து ஆயிரம் ஆயிரம் அந்த ஏன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏன்னா பாளையத்தில் வந்து விழுந்தது. அவர்கள் அந்த இறைச்சியை சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனித முயற்சினால காடைகள் அவ்வளவு காடைகளை போட முடியாது. பரிசுத்த காற்று, பரலோக காற்று அங்கே வீசியதுனாலே கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி காடைகளை அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்கின்ற பொழுது பரலோக காற்று உங்கள் மேல் வீசப்பட்டு கர்த்தர் உங்களை ஒரு எழுப்புதல் நாயகனாக, எழுப்புதல் நாயகியாக கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த பூமியிலே ஒரு அக்னி புயலை போல ஏன்னா வந்து நீங்கள் எழும்ப முடியும். ஒரு வல்கனம் எப்படியாக ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க எழும்புகிறதோ அதே போல கர்த்தருக்காக எழுப்புதல் ஏன்னா அரசன் எழுப்புதல் மனிதனாக நீங்கள் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு அபிஷேகம் மிக மிக அவசியம். அபிஷேகம் இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மேல் அபிஷேகம் இருந்ததுனால்தான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் அவரை நோக்கி ஓடினார்கள். திரளான மக்கள் மலையின் மேலே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. திரளான மக்கள் 3 நாட்கள் அவர் பிரசங்கத்தை கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த மலை மேலே பிரசங்கம் பண்ணுகிறான்ட்டு நோட்டீஸோ வால் போஸ்டரோ மைக்கிலேயோ யாரும் அனௌன்ஸ் பண்ணலை, தண்டரா அடிக்கலை. இயேசு கிறிஸ்து மேலே இந்த அபிஷேகம் காந்தத்தை போல ஜனங்களை அந்த மலையின் மேலே அவர்கள் என்ன செய்தது மலையின் பக்கமாக இழுத்தது. அவர் பிரசங்கம் பண்ணின அந்த இடத்திற்கு காந்தத்தை போல ஒரு மேக்னெட் போல ஜனங்களை இழுத்து கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். காரணம் அபிஷேகம். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சுனாக்கா அந்த அபிஷேகம் ஜனங்களை கர்த்தரண்டை திருப்புகிற ஒரு மேக்னெட்டாக உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 1:21 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பாருங்க, உங்களோடு கூட என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஸ்திரம் வந்துருங்க. ஏன்னா ஒரு உன்னத பலன் வந்துடும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற அந்த உன்னத பலன், மான்காளிகளுக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுவிலை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியான ஒரு பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியின் மேல் அபிஷேகத்தின் மேல் என்ன இங்க தாகமாயிருக்கின்ற பொழுது அபிஷேகத்தில் நிரப்பி கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிய பாஷை பேசி 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 உங்க ஆவியை அனல மூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பயங்கரமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்கள் மூலம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் கர்த்தருக்காக எழுதி பிரவேசிக்க வேணுமா? ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு திரளாய் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தருக்காக எழுதி பிரகாசித்தவர்கள். TL ஆஸ்பான் பாருங்க, ஊழியத்திலே அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் 1923 பிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் பிப்ரவரி 14, 2013 மறித்தார். TL ஆஸ்பான் அவர் அமெரிக்காவில் துல்சா ஓக்லஹோமா என்ற இடத்திலே பிறந்தவர். அவருடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா ஹீலிங் இன் சிக், அதாவது சுகமளிக்கும் ஊழியங்களை வல்லமையாக செய்தவர். புரியுங்களா. அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய குடும்பத்திலே 13 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதில் 7வதாக பிறந்தவர் தான் TL ஆஸ்பான். புரியுங்களா. சார்ல்ஸ் ரிச்சர்ட்ஸ் ஆஸ்பானுக்கு பிறந்தவர். அவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப நாட்களிலே வாலிப நாட்களிலே
ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. அவர் 18வது வயதில் திருமணம் முடித்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்க ஓரல் ராபர்ட்ஸுக்கு உதவி செய்யக்கூடியவராக அங்கிருந்தார் ஊழியங்களிலே. பின்பாக அவர் இந்திய தேசத்திற்கு ஏன்னா லக்னோ தேசத்துக்கு வந்தார். அங்கே வந்து ஊழியம் செய்யும்படியாக அங்கே வருகின்ற பொழுது அங்கே ஊழியம் செய்கின்ற பொழுது அவர் சரீரத்தில் அவர் அவர் மனைவி எல்லாம் பலவீனப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளாக அவர்கள் வந்து அமெரிக்க தேசத்துக்கு சென்றார்கள். ஊழியத்தில் தோல்வி ஏற்பட்டது. அப்பொழுது அமெரிக்க தேசத்தில் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியர்களை கூட்டத்துக்கு சென்றார். சென்று ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிப்பட்ட கூடங்களில் ஜனங்கள் திரளாக ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதங்கள் நடைபெறுகிறது, அதிசயங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் போய் காத்திருந்த ஆண்டவரே என்னையும் நிரப்பும் ஐயா, நானும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க மாற வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் இந்திய தேசத்துக்கு சென்று நான் வியாதிப்பட்டு தோல்வியோடு வந்து விட்டேன், என்னை மாற்றும் ஐயா ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்து இருந்தார். அப்பொழுது தேவன் அவருடைய சரீரத்திலே அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றினார். அபிஷேகத்தை ஊற்றி அவர் மீண்டுமாக இந்திய தேசத்திலே மதுரைக்கு வந்தார். மதுரை தமுக்க மைதானத்திலே ஒரு எழுப்புதல் ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது சிறலான ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. முண்டவர்கள் நடந்தாங்க, எல்லாம் வீல் சேர் என கையில் வைத்து ஸ்டிக்கெல்லாம் தூக்கி எரிந்து அவர்கள் அங்கே அநேக அற்புதங்கள் நடைபெற்றது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்பொழுது இருந்த இந்திய அரசாங்கம் இந்த டிஎல் ஆஸ்பானை விட்டா இந்தியாவே ஒரு பெரிய கலக்கு, மக்களை திருப்பிடுவாரு, இயேசு கிறிஸ்துவில் நடத்திடுவார்னு சொல்லி உடனடியாக அவர் விசாவை கேன்சல் பண்ணி அமெரிக்க தேசத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. ஏனென்றால் அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகம் எங்கே சென்றாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் திரளாய் இயேசு ஒன்றை மட மட என்று என இயேசு ஒன்றை திரும்பினார்கள் புரியுங்களா. அதே போல ஆப்பிரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா பயனியர் இவாஞ்சலிஸ்ட் இன் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்க தேசத்தில் வல்லமையான ஊழியங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் கூட்டங்களுக்கு 20-30 ஜனங்கள் வருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் கூட்டத்தில் 3வது நாள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட்டத்துக்கு செல்வதற்காக ஹோட்டலேருந்து செல்கிறாரு, போக முடியல. ஜனங்கள் திருவா ஜனங்கள் 20-30 ஜனங்கள் உடனே கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் இவரை அங்கே ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாதனாலே ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி ஹெலிகாப்டர் கூட்டத்தினுடைய மேடைக்கு நேராக சென்று அங்கேருந்து இவரை இறக்கலாம் என்று சொல்லி ஹெலிகாப்டரில் ஏறி வச்சு இவரை அந்த கூட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. செல்வதற்கு முன்பாக அந்த கூட்டம் எவ்வளவு இருக்கின்ற கூட்டத்தை ஹெலிகாப்டர் சுற்றி வந்திருக்கின்ற பொழுது இந்த ஹெலிகாப்டருடைய நிழல் பட்ட ஜனங்கள் யார் யார் எல்லாம் ஹெலிகாப்டர் நிழல் பட்டதோ எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்களாம். அவர் கூட்டத்தில் ஸ்டேஜில் இறங்கல, ஹெலிகாப்டர் நிழல் பட்ட பொழுது. ஏனென்றால் அந்த ஹெலிகாப்டருக்குள்ளாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட டிஎல் ஆஸ்பான் இருந்தார். அந்த அபிஷேகம் அவருடைய நிழலிலே இந்த ஹெலிகாப்டர் நிழலில் இருந்தது. ஜனங்கள் சுகத்தையும் என அற்புதத்தையும் அதிசயம் பெற்றார்கள். முட்டவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வை இழந்தார்கள், கேன்சர் கட்டிகள் மறைந்தது. கூட்டத்தில் பயங்கரமான சாட்சிகள். ஹாலேலூயா! காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஹாலேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியர் ஒரு வெற்றிகரமான ஊழியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் மாறுகின்ற பொழுதுதான் உங்களுடைய ஊழியம் வெற்றிகரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்த முடியும். உங்கள் பிள்ளையும் வெற்றிகரமாக நீங்கள் நடத்த முடியும். நீங்கள் ஒரு முன் உதாரணமாக மாற முடியும். இயேசு கிறிஸ்து மேலே அபிஷேகம் அளவில்லாமல் இருந்தது. ஆண்டவர் அவரை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் இயேசுவை நிரப்பி இருந்ததினாலே இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் திரளாய் வந்தார்கள். அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்கிறவராய் இயேசுவின் இடத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் வந்து காது கேட்கப்பட்டது என வந்து குருடர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை வஸ்திரத்தை தொட்ட பொழுது வஸ்திரத்தில் இருந்து அந்த அபிஷேகம் அந்த வல்லமை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்தது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பெற்று அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டே எழுப்புங்க. அன்னிய பாஷை பேசுங்க, காலையில் எழுந்து அன்னிய பாஷை பேசுங்க, வேலைக்கு போயிருங்க அன்னிய பாஷையில் பேசுங்க. பேச பேச உங்க ஆவி அனல் மூட்டி எழுப்புறீங்க. உங்களுக்குள்ளா இருந்து கர்த்தர் வெளிப்பாடுகளை என்ன நல்ல காண்பிப்பார். நல்ல ஞானத்தோடு அனந்த ஞானத்தோடு வேலைகள் செய்வீங்க. இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். குடும்பத்தை நல்ல அனந்த ஞானத்தோடு நடத்துவீங்க. அன்ப குடும்பத்தில் ஆவிக்குரிய கனிகளை காண்பிப்பீங்க. எல்லாமே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு செழிப்போடு இருக்கும். உங்க வாழ்க்கை ஒரு நல்ல என்ன பார்த்தீங்கன்னா பசுமையான சோலையை போல மாறும் இருக்கும். ஹாலேலூயா! அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹாலேலூயா! அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன், பேசிக்கொண்டு வருகிறேன்.
தொடர்ந்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக உங்களுடைய அபிஷேகத்தில் நிறைவு பெற்றுக் கொள்ளுங்க. தேவனிடத்தில் வாஞ்சோடு கேட்டுக்கொண்டு கேளுங்க. கர்த்தர் என பட்சபாதம் மற்றவர் அவரிடத்தில் வாஞ்சையாய் கேட்கிறவர்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஹாலேலூயா. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.